பொதுவாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஜோதிடம் எல்லாமே பார்த்துட்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமாக பார்த்துட்டு வரும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜோதிட பீடம் கோவை பண்டிட் விஜய் சார் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவர் நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகார முறைகள் ரொம்பவே வித்தியாசமாக வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மக்களாகிய உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். இப்ப நம்மளே இங்க ஏதோ ஒரு நல்ல விசேஷத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டா சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும்ல சார். நீங்க அதுல வந்து வித்தியாசமா வந்து இந்த கலர் கலரா துணியை கட் பண்ணி போட்டா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற பரிகாரம்லாம் சொன்னீங்க. இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் ட்ரெஸ் போட்டா நமக்கு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும், இந்த அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா சார் ஜோதிடத்துல? இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இப்போ ஒருத்தர் இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமை. அவங்க இன்னைக்கு சனிக்கிழமைனு வச்சுக்குவோம். அவங்க இப்போ உதாரணமாக மேச லக்கணம்னு வச்சுக்குவோம். ஒரு மேச லக்கணத்துக்காரர், இங்கே ராசிலாம் இல்லை, ராசிங்கிறது சுத்த கம்பக். மேச லக்கணம்னு வச்சுக்குவோம். மேச லக்கணத்துக்கு அவங்க ஜாதகத்தில் உதாரணமாக சனி தனுசு ராசியில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு சனிக்கிழமையா? அப்போ இன்னைக்கு அவருக்கு சக்ஸஸ் ஆகணும். அவருக்கு வந்து அவர் பிறக்கும்போது மேச லக்கணம். அவர் பிறக்கும்போது மேச லக்கணம். அவர் பிறக்கும்போது சனி தனுசில் இருக்குன்னு வச்சுக்குவோம். உதாரணமாக தனுசில் இருக்கு, இன்னைக்கு சனிக்கிழமை போகிற காரியம் சக்ஸஸ் ஆகணும். அப்போ அவர் என்ன செய்யணும்னா ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போகணும். பெண்களாக இருந்தாலும் ஆரஞ்சு தான், ஆணாக இருந்தாலும் ஆரஞ்சு தான். அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போகும் பொழுது அவங்க காரியம் சக்ஸஸ் ஆகும். இது உதாரணமா. அதே மாதிரி ஒரு ரிஷப லக்னம் வச்சுக்குவோம். ரிஷப லக்னத்துக்கு ஒன்பது கூடியவரே சனிதான், தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடியவரே சனிதான். ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு காரியத்துக்கு போறாங்கன்னு வைங்க, டார்க் ப்ளூ இல்ல லைட் ப்ளூ இந்த ஷர்ட் அந்த ட்ரெஸ் போட்டு போனா ஒர்க் அவுட் ஆயிரும். இது அவங்க அறியாமலேயே நடக்கும். அது போட்டு போனாங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு மிதுனத்தில் மூணு கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். மிதுனத்தில் சனி செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுக்குவோம். மிதுனத்தில் அதில் சனி திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ நடக்குது. அவர் என்ன செய்யணும்னா அவருக்கு தனுசில் குரு இருக்குன்னு வைங்க, சாண்டல் கலர் ஷர்ட்டு தான் போட்டுக்கிறணும். எப்பயுமே அதை போட்டுக்கிறணும், இல்லைன்னா அவரை துவம்சம் பண்ணிடும். அதாவது இது என்ன சூட்சமுன்னா பாக்கியாதிபதி ட்ரெஸ்ஸுன்னு அதுக்கு பேர். பாக்கியாதிபதியுடைய நிறத்தை பயன்படுத்துதல். இப்போ உதாரணமாக நான் லக்னங்கிறது ஆயுள், லக்னங்கிறது தலை, லக்னங்கிறது ஆயுள். நான் நீண்ட காலம் வாழ்வதற்கு எனக்கு பாக்கியம் இருக்கிறதா சொல்லுங்க, கேட்குறாங்களா? சரி, ரெண்டாம் இடம் பணம், ரெண்டாம் இடம் குடும்பம். நான் பணம் சம்பாரித்து என் குடும்பத்துக்கு கொண்டு போய் சேமித்து வைக்கிறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா கேட்குறோம். மூணாம் இடம் முயற்சி. மூணாம் இடம் காலி இடம் சார். நானே சொந்தமாக, மூணுங்கிற சுய முயற்சி, நானே சொந்தமாக முயற்சி செஞ்சு நானே ஒரு காலி இடம் வாங்குறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க. அப்படிதானே கேட்கும். நாலாம் இடம் சொத்து, நாலாம் இடம் கார், லக்ஸுரி காரு சார். நாலாம் இடம் கால்நடை, நாலாம் இடம் சொத்து சார். ஒரு கால்நடை, ஒரு வீடு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு காரு, இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பாக்கியம் இருக்கா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. கேட்குமா? சரி, அஞ்சாம் இடம் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அஞ்சு தான் குழந்தை பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க. சரி, ஆறாம் இடம் நல்ல வேலைக்காரனே அமைய மாட்டான் சார். எனக்கு எப்போ வேலைக்காரன் நல்லபடியாக என்கிட்ட இருந்து வேலை செஞ்சு உருப்படியாக நானும் முன்னேறுவேன், அவனும் நல்லா இருப்பான், அந்த பாக்கியம் எனக்கு இருக்கா பாருங்க. ஆறாம் இடம் சார், கடனாகவே இருக்கேன் சார். ஆறு கடன், கடனாகவே இருக்கேன் சார். இந்த கடனை எப்போ கட்டுவேன் அந்த பாக்கியம் எனக்கு இருக்கா சொல்லுங்க ஐயா. கேட்கமா? சரி, ஏழாம் இடம் சம்மந்தம், ஏழாம் இடம் கல்யாணம். எப்போ என் பிள்ளை ஊட்டிய கல்யாணம் முடிச்சு கொடுத்து சம்மந்தியாவே அந்த பாக்கியம் இருக்கா பார்த்து சொல்லுங்க ஜோசியர் ஐயா கேட்காங்க. எட்டாம் இடம் ஏதாவது லாட்ரி கிட்டி கேரளாவுக்கு போறேன், ஏதாவது லாட்ரி கிட்டி விழுகுமா? அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா? அந்த மாதிரி இருக்கா பார்த்து சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கா கேட்குறோம். ஒன்பதாம் இடம் நான் தந்தையாகும் பாக்கியம் எனக்கு இருக்கா? ஏதாவது குருமார்கள் ஆசி கிடைக்குமா? ஏதாவது ஆன்மீக சுற்றுலா நான் போவேனா? குருமார்கள் உபதேசம் கிடைக்குமா? ஒரு மந்திர உபதேசம் கிடைக்குமா? அதுக்கான பாக்கியம் எனக்கு இருக்கா பாருங்க. சாதகத்தில் கேட்குறோம்.
பத்தாம் இடம் தொழில், பத்தாம் இடம் கர்மஸ்தானம். ஐயா நான் நல்லா தொழில் செஞ்சு முன்னேற பாக்கியம் எனக்கு இருக்கா? ஐயா எனக்கு கர்மம் செய்ய ஆண்வாரிசு இருக்கிறதுக்கான பாக்கியம் இருக்கா ஐயா? பார்த்து சொல்லுங்க ஜோசியர் ஐயா. கேட்கும் பதினொன்றாம் இடம், எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கா மூத்தவன், ஒத்தே வரமாட்டீங்கயா, நான் கல்யாணம் முடிச்சிட்டேன், அவனுக்கு ஏதாவது கல்யாணம் நடக்க பாக்கியம் இருக்கா? கேட்கும் லாபம் எனக்கு கிடைக்குமா, பாக்கியம் இருக்கா, பார்த்து சொல்லுங்க. கேட்கும் பன்னெண்டாம் இடம், ஐயா நல்லா அயனசயனை போகும், நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கணும், வெளிநாடு போகணும், இதுக்கான பாக்கியம் ஜோசியர் ஐயா இருக்கா? கேட்கும் அப்போ எல்லாத்துக்கும் எது கேட்குறோம், எது கேட்குறோம், எல்லாத்துக்கும் பாக்கியம் இருக்கான்னு கேட்குறோம். உதாரணமாக செவ்வாய்க்கிழமை, உதாரணமாக செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டால் அவருக்கு பாக்கியம் கிடைக்கும்? செவ்வாய்க்கிழமைக்கு முதல் செவ்வாய் ரெண்டு வீட்டுக்காரன், முதல் வீட்டுக்கு அதிபதி யாரு, மேசம், மேசம் தான் செவ்வாய் வீடு, அதுக்கு ஒன்பதாம் இடம் அது தனுசு, தனுசுக்கு அதிபதி யாரு, குரு, குருவோட நிறம் என்ன, மஞ்சள். அப்ப செவ்வாய்க்கிழமை மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு போங்க. இது ஒவ்வொரு லக்னத்துக்குமே மாறுபடும், மாறுபடும், அவங்கவுங்க சுயஜாதத்துக்கு மாறுபடும். நான் காமனா சொல்றேன், நான் காமனா சொல்றேன். வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கு வெள்ளிக்கிழமைக்கு பாக்கிய அதிபதி யாரு, ரிஷபத்திலேருந்து பாக்கியம், ரிஷபம் தான் முதல் வீடு சுக்கரனுக்கு, அதுக்கு பாக்கிய வீடு அது மகர வீடு. வெள்ளிக்கிழமை ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு போங்க, பாக்கியம் கிடைக்கும். புதன்கிழமை போகிறோம், புதனுக்கு இன்னொரு பாக்கிய வீடு அது, புதனுக்கு ரெண்டு வீட்டுக்காரன், மிதன வீடு ஒன்று இருக்குது, கன்னி வீடு இருக்குது, கன்னிக்கு பாக்கிய உங்களுக்கு பாக்கியாதிபதி யார், சுக்கரன். அப்போ ரோஸும் ப்ளூவும் கலந்த ட்ரெஸ்ஸு, மிதனத்துக்கு பாக்கிய வீடு கும்பம், அப்போ ரோஸ் கலரோ இல்லை ஒயிட்டும் ப்ளூவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க. கடகத்துக்கு பாக்கிய வீடு அது மீனோ, எல்லோ கலர் திங்கக்கிழமை எல்லோ ட்ரெஸ் போட்டு போங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு பாக்கிய வீடு அது செவ்வாய் மேசம், செவப்பு நிறம் போட்டு போங்க. இது ஒரு சூட்சுமம், இதுல திசைக்கு இருக்கு, புத்திக்கு இருக்கு. ஆக எல்லாத்துக்கும் பாக்கியம் வேணும், இந்த பாக்கிய ஸ்தானம் இருந்தா தான் ஜாதக ரீதியா நாலாம் இடம் வந்துருச்சு, சொத்து எனக்கு வந்துருச்சு, அதை வச்சு புழைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்கான்னு ஜாதகத்துல பாக்கியாதிபதி பலமா இருக்கணும். நாலாம் இடத்துக்கு பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும், நாலுங்கிற சொத்து வந்துருச்சு, அதை வச்சு புழைக்கணும்ல, ஏதாவது தொழில் செஞ்சு அதை பண்ணு இதை பண்ணு நட்டமாய் சொத்தை வித்தா அதுக்கு பேர் பாக்கியம்மா. சொத்த கிரகம் கொடுத்துச்சு, அதை வச்சு புழக்கிறதுக்கு பாக்கியம் நம்ம ஜாதத்தில் இருக்கணும். நான் ஒரு ஜாதத்தை வாங்கி சொன்னேன், ஐயா சொத்து வாங்கிட்டீங்க, வச்சு புழைக்கிற பாக்கியம் உங்களுக்கு இல்லை, சம்சாரம் பேருக்கு எழுதிருங்க. அவர் கேட்கற ஊரா நெகட்டிவாகவே கேட்காரு, அவன் வேற பக்கம் ஓடிட்டான்னா இப்படிலாம் கேட்காரு, இப்படி இல்லாம கேள்வி கேட்டா இப்படி கேன்னு இல்லை. ஏற்கனவே அவ எங்க கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா, தப்பான ஆள் இல்லை, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னா சொத்து ஊரா அங்கேயில போயிடும். ஸோ இப்படி நெகட்டிவாக கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பாவகத்துக்கும் பாக்கியம் வேணும், ஒவ்வொரு பாவகத்துக்கும் பாக்கியம். ரெண்டாம் இடம் காசு பணம் வந்துருச்சு, அதை வச்சு புழைக்கிற பாக்கியம் வேணும்ல, அப்போ அந்த பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் தானே அந்த காசை நான் வச்சுருக்க முடியும். மூணாம் இடம் ஒரு டூ வீலர் வாங்கிட்டோம், அது மூணாம் இடம் ஒரு காலி இடம், ஒரு பத்திரம் முடிச்சாச்சு, அதை வச்சு புழைக்கிற கணக்கு பாக்கியாதிபதி பலமாக இருக்கணும்ல ஜாதகத்தில், இல்லைன்னா நான் எதுக்கு அதை வாங்கணும்? அப்போ வாங்கினா தங்காது, உங்கள் ஜாதகத்தில் மூணுக்கு பாக்கியாதிபதி கெட்டு போயிட்டாருங்க, உங்கள் வேலை நிலம் வச்சுருக்காதீங்க, பத்திரம் வச்சுருக்காதீங்க, வில்லங்க வரும், வேறு யாருக்கா மாற்றி வாங்குங்கன்னு சொல்லணும். அது மாதிரி தான் ஒவ்வொரு நாளைக்கும் பாக்கியம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த கலர் ட்ரெஸ் போட்டு போனால் அந்த இந்த கலர் ட்ரெஸ் போனால் சாதகமாகும், இல்லை ராகி இது நிறைய விஷயம் இருக்குது. அதில் சூனியாதிபதி ஆரிசுனா போகனா சண்டையாகி போயிடுவான், அதெல்லாம் நிறையா பார்த்து செய்யணும். இதில் திசாபுத்திக்கு இருக்குது, கோச்சாரத்துக்கு இருக்குது, அதெல்லாம் பார்த்து செய்யணும். அந்த கலருக்கு ஆப்போசிட் கலர் எது, அதுக்கு மாட்டிட்டு போறதெல்லாம் இருக்கு. இந்த கிரகத்துக்கு ஆப்போசிட் எது, இந்த கிரகம் அதை போட்டு போ, அப்ப எதிராளி ஆஃப் ஆயிடுவான். இப்ப ஒரு வில்லங்கம் பண்றாரு, ஒரு ரவுடி, அவரை அடிக்கிறதுக்கு அதை விட பலமான நாள் கொடுப்பானதான பிரச்சனை ஆஃப் ஆகும், புரியுதா இல்லையா, புரியுதா இல்லைங்களாப்பா. அப்ப அந்த மாதிரி அப்படியும் இருக்கு, பரிகாரம் ஒரு ரூட் இல்ல, ஒரு ரூட் இல்ல, இசை இருக்கு, காஸ்டியூம் இருக்கு, எல்லாத்துலயும் நம்ம சொல்லலாம். முக்கியமான காரியத்துக்கு போகிறோம், சரி இந்த பேர் கொண்ட ஆளை கூட கூட்டு போங்க, இந்த பேர் கொண்ட நபரை கூப்பிட்டு போங்க. இந்த பேரியல் கலைங்கிறது அது ஒரு ரூட்டு, அது கிரகங்களை வச்சு சொல்கிறது, நான் பாவகம் எல்லா ரூட்லையும் எடுப்பேன், பாவகத்தை நினைச்சே பேர் கேட்டுக்கிட்டு இருப்பேன் நான். வெறும் கிரகமே இல்லாமல் எம்டி கட்டம் போட்டு நம்ம பேர் கேட்கலையா, வெறும் எம்டி கட்டம் அதை வச்சு தானே நான் பேர் கேட்டேன், அதுக்குள்ள கிரகமே அடைக்கலை. நம்ம ஒரு நகைச்சுவை நடிகர் ஐயா, ஒரு காதல் சரவணன் ஐயா, வெறும் எம்டி கட்டம் தானே, எம்டி கண்ணை போட்டு தான் பேசிக்கிட்டு இருந்தோம், கிரகத்தை உள்ள அடைக்கலையே. ஸோ அது சொல்லலாம், அது ஒரு பெரிய அதிசயம் கிடையாது. நான் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி சுயம்புவாக பயிற்சி பண்ணி கொண்டு வந்திருக்கேன்.
நிறைய விளக்கமா சொன்னீங்க சார். புரியுதா? அப்போ இதுக்கு இது வந்து சக்ஸஸ் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு சக்ஸஸ் பண்ணி விட்டுருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டு போங்க, இந்த பிரச்சனை இந்த சரியாயிரும் அப்படின்னு.